ஒரு 15 பேர் இருந்தால் ஒரு குரூப் அவங்களுக்கு வந்து நம்ம லோன் வாங்கி கொடுக்கறதா முன்னணியான விஷயம்னா நம்ம பாரம்பரிய ஸ்நாக்ஸ் எல்லா மக்களுக்கும் ரீசனபிளான ரேட்ல கிடைக்கணும் அது இளைஞர்களுக்கு வந்து இதுல நிறைய வாய்ப்புகள் இதுல இருக்குது இளைஞர்கள் வந்தா அவங்க நல்லா சம்பாதிக்கணும் அவங்க ரிசல பணங்கிழங்கு பணங்கிழங்கு வந்து நாங்க ப்ராடக்டாவே உருவாக்கிட்டோம் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மதுரையில் நடந்த மாபெரும் உணவு திருவிழாவில் நிறைய ஃபேமஸான பிராண்ட்ஸ், ஸ்டால்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் கலந்துக்கிட்டாங்க. அவங்க தங்களோட ப்ராடக்ட்ஸ் மக்கள் மத்தியில் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அதே மாதிரி அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறத பற்றியும் ரீட்டெயிலர்ஸை எப்படி கவர் பண்ணுறாங்க பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு உணவு சார்ந்த தொழில் தொடங்குறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ ஐ ஐக்கான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்ட் ஒன் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது எஸ்என்பி டைரி மில்க். பார்த்தோன்னா எஸ்என்பி டேர் மில்க்ன்றது மதுரை வாடிப்பட்டி போகிற ரோட்டில் ஐயங்கோட்டை கிராமத்தில் நம்ம இதில் இருக்குது. 1996 நம்ம இந்த கம்பெனி ஆரம்பித்து 25 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எஸ்என்பி ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் சீஸு, பால்கோவா, நெய், ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளேவர் மில்க் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம், பாட்டிலில் ஃப்ளேவர் மில்க் போடுறோம். இது ஃபுல்லாமே நம்மகிட்ட இருக்குது சார் எல்லாமே. இப்போ நம்ம பால் வந்து கொள்முதல் பண்ணி நாங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சர் பண்ணி பால் பாக்கெட்டு, தயிர், ஃப்ளேவர் மில்க், இந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இதில் வந்து மக்கள் எங்கள் இதில் வந்து அதிகமாக விரும்பி பார்க்குறது பார்த்தீங்கன்னா தயிர் தான் எங்கள் இதில் அதிகமாக மக்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணி விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ எங்கள் இது பார்த்தீங்கன்னா சவுத் சைடு தமிழ்நாடு ஃபுல்லாமே ஓரளவு போயிட்டு இருக்கு. ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, சிவகங்கை, இங்கிட்டு திண்டுக்கல், இது அதே மாதிரி பைப்ராடக்ட் ஃபுல்லாக டோட்டல் ஆந்திரா அண்டுக்கு மேஷ் மைசூருக்கு எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு, சிங்கப்பூருக்குலாம் நெய் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் சார். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு மக்கள் மத்தியில் எல்லாமே நல்ல வரவேற்பு தான் எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஃப்ரான்ச்சைஸ் நடத்துறதுக்கு என்ன பட்ஜெட் இருந்தால் ஆரம்பிக்கலாம் சார்? மேக்ஸிமம் 2 லேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிச்சலாம் சார். கண்டிப்பாக 2 லேக்ஸ் இருந்தால் ஆரம்பிச்சலாம். அவங்க 2 லேக்ஸ் கொடுத்தா எல்லாமே வசதிகள் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ எல்லாமே நாங்கள் மார்க்கெட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார். எங்கள் சைடில் எதுவும் 2 லேக்ஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம்? டெய்லி நீங்கள் ஒரு 500 லிட்டர் வியாபாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 50 நேரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். அவங்க உண்மையாக கரெக்டாக நேர்மையாக அந்த வழிகள் பால் பாக்கெட் வசூல் பண்ணுறதுலேருந்து அவங்க ஒரு டெலிவரி பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்களோட சர்வீஸை பொறுத்து அந்த இது அமையும் சார். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மதுரைக்குள்ளே எங்கே ஸ்டால் போட்டாலுமே எஸ்என்பின்னு ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும். எந்த ஸ்டால் இருக்கட்டாலுமே எஸ்என்பி கண்டிப்பாக ஒரு பங்குதாராக இருக்கும். இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறது அவங்க டீடைல்ஸ் பற்றி? நீங்கள் எங்கள் இதில் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க, எங்கள் சிஓ நிவேந்திர பாண்டியன் ஒருத்தர் இருக்காங்க, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் மிஸ் சார் ஆனந்த் பாபுன்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும் சார். ஃபோன் நம்பர் இருக்கால எதுவும்? அவங்க நம்பர் இருக்குது சார், 8489919782, திரும்பி 8489919772. இவங்களை காண்டாக்ட் பண்ணினாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லுவாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ நம்ம பார்க்க போகிறது கணேஷ் விலாஸ். கணேஷ் விலாஸ் கல்லமிட்டை வந்து 1953 தாத்தா ஆரம்பிச்சிது. தாத்தாக்கு அப்புறம் எடுத்து நடந்தது அப்பா, அப்பா சித்தப்பா அவங்களுக்கு அப்புறம் இப்போ நான் வந்திருக்கேன். நான் தாத்தா என்ன ஸ்டைலில் பண்ணாங்களோ அதவே ட்ரெடிஷ்னலாக பண்ணி அடுத்த ஸ்டேஜ் அப்பாவும் என் ரெண்டு சித்தப்பாவும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்காண்டி அப்புறம் 3 பேர் சேர்ந்து என்னை பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிக்க வச்சாங்க. நான் படிச்சுட்டு இப்போ நான் பிஸ்னஸ்க்குள்ளே 3rd generation நான் வந்திருக்கேன். கணேஷ் விலாஸ் எக்ஸ்க்ளூசிவ் என்னென்னா தனி பருப்பு தனி வெள்ளத்தில் தான் நம்ம பண்ணுறோம். பருப்புலேருந்து சூத்த பருப்புலாம் பிரிச்சுடுறோம், கலர் சாட்டர் வச்சு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணால் கடல மிட்டாய், பொரிகடல உருண்டை, கருப்பல் உருண்டை, பெப்பர் கடல மிட்டாய், கருப்பட்டி கடல மிட்டாய், எங்கிட்ட கடலை உருண்டை இருக்குது, மசாலா பொரி, பொரி உருண்டை, எள்ளு எள்ளு பாரு, கடல மிட்டாய் பாரு, கொக்கோ பாரு, வேறு இடிபருபி, கம்மர்கட்டு, உப்பு பருப்பு. அது போக மேஜர் ப்ராடக்ட்ஸுங்கிறது நம்ம தமிழ்நாடோட 10 major products தான். அந்த 10 major products டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் நம்ம வச்சுருக்கோம். இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, பருப்பு பொடி பண்ணுறோம், வேறு தேங்காய் பருப்பி, கல்யாணத்துக்கு பரிசு பெட்டி மாதிரி ஏதாவது ஸ்வீட் பாக்ஸஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கிஃப்ட் பாக்ஸஸ் 30 ரூபாயிலிருந்து எவ்வளோ காஸ்ட்லாம் நம்மளால் பண்ண முடியும். நம்ம திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் தேவையான கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே பண்ணலாம். இது போக நம்ம ஹோல்சேலுக்கும் கொடுக்குறோம், ரீட்டெயிலும் கொடுக்குறோம் எல்லா ஊர்களுக்கும். இப்போ மதுரை சுற்றி 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டியை டைரெக்டாக லைன் பார்க்குறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பாரம்பரிய ஸ்நாக்ஸ் எல்லா மக்கள் கைக்கும் ரீசனபுளான ரேட்டில் கிடைக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு இது. நீங்கள் பண்ணல ரீட்டெயிலுக்கு? ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் தான் சார். மதுரைக்குள்ளே ஃப்ரான்சைஸ் ஐடியாவே இல்லை, வெளியூர்களுக்கு ஃப்ரான்சைஸ் கேட்டால் நாங்கள் கொடுக்கலாம். இப்போ கடைக்காரங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது தேவைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அழைக்கலாம். நெட்டில் கணேஷ் விலாஸ்னு அடிச்சிங்கனாவே வந்துடும் நம்ம கடை நம்பரு. கடை ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9943924523 இதுதான் நம்ம கடை ஃபோன் நம்பரு. கூப்பிட்டிங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரி கார்பட்டி காஃபி.
சார், நாங்கள் சூரிய கருப்பட்டி காஃபிங்கிற கடை காஃபி கடை மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கோம். காஃபி கருப்பட்டி, கருப்பட்டியை பவுடர் பண்ணி நாங்கள் அதிலிருந்து காஃபி, டீ காஃபி போட்டுட்ருக்கோம். காஃபிங்கிறது வந்துட்டு எல்லோரும் வந்து கருப்பட்டியை காஃபிங்கிறது வந்துட்டு லிக்விட் பண்ணி கருப்பட்டியை போட்டுருப்பாங்க. எங்களது வந்து கருப்பட்டியை பவுடர் பண்ணி, ஜீனி மாதிரி நாட்டு சக்கரை மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கருப்பட்டி பவுடர் போட்டு தான் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை தவிர வேறு என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம்? எங்கள்கிட்ட கருப்பட்டி சுக்கு காஃபி, பனங்கிழங்கு மாவு, பனங்கிழங்கு பால், பனங்கிழங்கு பாயாச மிக்ஸு, பனங்கிழங்கு பர்பி, இந்த மாதிரி பனை உணவுப் பொருள் ஒரு ஒரு ஃபுல் டீட்டெயில் ஃபுல் ஐட்டமே நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் ரத்த சோகை, சுகர் பேஷண்ட்டுக்கு தாராளமாக உடம்புக்கு உண்டான சக்தி அது கொடுத்துரும். கருப்பட்டிங்கிறது பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அதுதான் கொடுக்கும், வேறு எந்த பொருளும் கொடுக்காது. அந்த மாதிரி இதில் கருப்பட்டி ஒரு பெஸ்ட்டான உரம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதில் எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. இதில் வந்து எங்கள்கிட்ட ஸ்பெஷலாக பனங்கிழங்கு, பனங்கிழங்கு வந்து நாங்கள் ப்ராடக்டாகவே உருவாக்கிட்டோம். இது வந்து நார் சத்து வந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை, கார்போஹைட்ரேட்டை தவிர்த்து, ப்ரோட்டீனை தவிர்த்து, ஃபேட்டை தவிர்த்து எந்த உணவுப் பொருளும் நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த ஃபைபர் அப்படிங்கிற ஒரு கண்டை நம்ம எடுக்கிறதே கிடையாது. அந்த ஃபைபர் வந்து பனங்கிழங்கில் அதிகமாக இருக்குது. அந்த பனங்கிழங்கை நாங்கள் ஆர்டர் பண்ணி பனங்கிழங்கு, இந்த மாதிரி பனங்கிழங்கு ஒடியெல்லாம் சின்ன சின்னதாக ஒன்று வச்சுருக்கோம். அதே வித பனங்கிழங்கு மாவா, ரா மெட்டீரியல் மாவை பவுடர் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். பால் ஆத்தி கொடுக்குற மாதிரி இது வந்து பால் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பவுடர் அது ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாயாச மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பனங்கிழங்குலேயே ஒரு இது ரெடி பண்ணியிருக்கோம். பாயாச மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நேச்சுரலாக ஆர்கானிக் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக செஞ்சுட்டு இருக்கோம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேலே தாங்கும், ஒரு வருஷம் வரைக்கும் பேக்கிங்காக இருக்கிற வரைக்கும் தாங்கும். கருப்பட்டி என்ன விலைக்கு? கருப்பட்டி கை நான் 290 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிட்டுருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன ரேஞ்சில் கவர் ஆகுது? ஒன்று பனங்கிழங்கு மாவு 90 ரூபா, கருப்பட்டி 120, கருப்பட்டி சுக்காப்பிங்கிறது 125. அதான் சார் எம்ஆர்பி ரேட்டு. நம்ம எம்ஆர்பி ரேட்டு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். கஸ்டமர் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, கருப்பட்டி காஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானும் வச்சுருக்கோம் நாங்கள். கருப்பட்டி காஃபி கடை, அதாவது ஒரு பேக்கரி ஐட்டம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்டில் காஃபி கடை மாதிரி ஒரு போட வேண்டி இருக்குது, டீ கடை ஷாப் மாதிரி போட வேண்டி இருக்குது. ஒரு பேக்கரி ஐட்டம் வந்து எப்படி ஓடும், எப்படி அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு கேட்டால், காஃபியை வச்சு தான், டீ வச்சு தான், டீ கடையை வச்சு தான் பேக்கரி ஐட்டம் ஓடும். அதை பொறுத்த வரைக்கும் காஃபி, நம்ம கருப்பட்டி காஃபின்னு ஒரு போர்டு போட்டு சேல் பண்ண முடியும். நம்மள்ட்ட வந்து ஈஸியாக பவுடர் ஃபார்மில் ஒரு விஷயம் இருக்குது, அதை ஜீனிக்கு போலாம் பார்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்க முடியும். எல்லாருக்கும் அது பிடிக்கும், நம்மளால் அதை சேல் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது தானம் ஃபவுண்டேஷன். வணக்கம். தானம் ஃபவுண்டேஷன் இது வந்து ஒரு என்ஜிஓ. இது வந்து இங்கே களஞ்சியம் வயலகம் அப்படின்ற இரண்டும் இல்லாமல் இது கோஸ்டல் ரீஜன், அதாவது கடல் பாடு சார்ந்தவங்க, காடு இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு குழு மாதிரி அமைக்கிறது தான் இதோடைய நோக்கம். களஞ்சியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குழுக்களை அமைச்சு, அதாவது கல்யாணம் ஆனவங்க, அதாவது வறுமைக்கு கீழே இருக்கவங்க, அவங்களாம் சேர்த்து ஒரு குரூப் மாதிரி அமைப்போம். ஒரு 15 பேர் இருந்தாலும் ஒரு குரூப். அவங்களுக்கு வந்து நம்ம லோன் வாங்கி கொடுக்குறது தான் முன்னணியான விஷயம். ஆனால் அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கான சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய வாழ்வாதாரம். இப்போது ஒருத்தர் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க இந்த அப்பளம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உண்டான குரூப்ஸை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு குரூப்பாக சேர்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொழிலை வந்து முன்னேற்றி கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேர் பண்ணுறது, ஃப்ரீ கேம்ப், மெடிக்கல் கேம்ப்லாம் கொடுக்குறது. இந்த மாதிரி அந்த ஒரு களஞ்சியமே ஒரு குடும்பமாக நினச்சி அவங்களுக்கு உண்டான எல்லா மெடிக்கலாக இருக்கட்டும், லைவ்லிஹுட், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்கள பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து மீட் எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக மொத்தம் இது வந்து 14 மாநிலங்களை இயங்கிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.2 கோடி மக்கள் வந்து இந்த டான் ஃபவுண்டேஷனுக்கு அண்டர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஒரு குரூப்பாக இணைச்சிருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். களஞ்சியம்னா அதுக்கு அவங்க லோன் கொடுக்குறது. பட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, வயலகம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விவசாயிகளுக்கெல்லாம் குழு அமைக்கிறது, அவங்கள அமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஏரி பாசனம் அந்த எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு உண்டான விவசாயங்களை வந்து
அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து விவசாயத்தையும் நம்ம செழிப்பாக பண்ணுறோம். எஃப்பிஓலேருந்து விவசாயிகிட்டேருந்து பொருட்களை அதிகபட்சம் அதிக அளவில் வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுனால விவசாயிகளுக்கும் நல்லது வருது, நம்ம மக்களுக்கும் சீக்கிரமாக சேர்ந்து போயிடுது. அதனால் வந்து இது ரொம்ப நல்லது. இங்கே நிறைய மெம்பர்ஸ் இதில் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எது வந்தாலும் தான் ஃபவுண்டேஷன் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணலாம். தேங்க்யூ. பேன் பண்ணாமல் அலோவ் பண்ணது ஒரு 8 கலர் இருக்குது. அந்த 8 கலருக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குமே லிமிட் இருக்கு. ஒரு 50 பீப்பிள் வந்து ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த ஃபுட்டோட நேம் இருக்கணும், அடுத்து லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ், அந்த பொருள் எதில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இன்கிரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கணும், அடுத்து நியூட்ரிஷன்னா வாட்டர் போட்ட செகண்ட்ல வந்து எல்லாமே வந்து கீழே வந்து கீழே எந்தெந்த மிளகாய் போயிருக்கோ. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு 90s கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.